மசாலா நல்லா வதக்கி வச்சு இனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் வந்து குழம்புக்கு தேவையான அளவு பெருங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி துருவி நல்லா மையை அரைச்சி வச்ச தேங்காவை தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வர்றதுக்கு நம்ம தேங்காயும் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த தனியை எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பு உருண்டையை இப்போ கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கெட்டியாக வர்றதுக்கு தான் இதை செஞ்சு செய்கிறோம். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இந்த சைட் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மாவு வடைக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு சிலர் இந்த உருண்டையை வந்து தனியாக ஆவியில் வேக வச்சு இந்த குழம்புல சேர்ப்பாங்க. சில பேர் வந்து டைரெக்டாகவே குழம்புல சேர்த்துப்பாங்க. நம்ம இப்போது இந்த உருண்டைகளை டைரெக்டாக தான் குழம்புல சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவியில் வேக வச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் நம்ம கொதிக்க ஒரு கொதி குழம்பு வந்துருச்சு, அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா நம்ம தேங்காயும் சேர்த்தாச்சு, அதுலேயே உருண்டையெல்லாம் வெந்துடும். நம்ம வேக வச்ச பருப்பு தான் சேர்த்துருக்கோம், அதனால் அந்த 5 நிமிஷத்தில் வெந்துருமான்றது கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அந்த பருப்பு உருண்டை வந்து வெந்துருச்சுன்னா அடியில் நம்ம போடும்போது அடியில் போகும். அதுக்கப்புறம் வெந்த உடனே அதுவே இந்த உருண்டையெல்லாம் மேலே குழம்புல தானே மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம பருப்பு உருண்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சுவையான ஒரு குழம்பு, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.